ஸோ டுடே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷனில் லாஸ்ட் சாப்டராக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜெனட்டிக் டிசார்டர். ஜெனட்டிக் டிசார்டர் டிசார்டர்னாலே நமக்கு தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஃபங்க்ஷனிங் அல்லது டிஸ்ஃபங்க்ஷன் ஆஃப் த ஜீன் ஆர் குரோமோசோம். ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய குரோமோசோமோ இல்லை ஜீனோ அஃபெக்ட் ஆகும் பொழுது அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிசார்டர் அப்படிங்கிற சொல்கிறோம். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிசார்டர் அண்ட் டிசீஸ்? டிசீஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேத்தோஜனால ஒரு டிசீஸ் காசிங் பேத்தோஜன் பாக்டீரியா வைரஸ் பங்கு இதை மாதிரி உள்ள ஆர்கானிசத்தால் நமக்கு ஒரு இல்னஸ் வந்ததுன்னா தட் இஸ் கால்டு டிசீஸ். டிசார்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கக்கூடிய குரோமோசோமோ ஜீனோ நார்மல் கண்டிஷனை விட அப்நார்மல் ஆனாலும் சரி நார்மல் கண்டிஷனை விட நம்பர்ஸில் ரெடியூஸ் ஆனாலும் சரி தட் இஸ் கால் காசஸ் த டிசார்டர். ஸோ இந்த டிசார்டரில் என்ன ஆகும் அப்படின்னா நார்மல் ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஹியூமன் இஸ் அஃபெக்டட். ஹியூமனுடைய நார்மல் ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகும். மென்டல் டெரிட்டரேஷன்ஸ் மென்டல் அப்நார்மலிட்டி நார்மல் பிஹேவியர் ஆஃப் த ஹியூமன் பீயிங் சஃபர்டு. ஸோ ஜெனட்டிக் டிசார்டரில் நம்ம எத்தனை கேட்டகரியாக பிரிக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கவனிங்க ஜெனட்டிக் டிசார்டர் ஆர் த டிசார்டர் டியூ டு த சேஞ்சஸ் இன் த ஜீன் ஆர் குரோமோசோம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 46 குரோமோசோம்ஸ் இருக்குது, 46 குரோமோசோம்ஸ். அந்த 46 குரோமோசோம் இருந்தால் தான் நம்ம ஹியூமன் ஹியூமனாக நம்ம பிஹேவ் பண்ண முடியும். ஸோ அந்த 46 குரோமோசோமுக்கு பதிலாக 45 இருந்தாலும் அது டிசார்டர் தான். ஓகே, அதே 47 இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா டிசார்டர் தான். நார்மல் கண்டிஷனை விட குறைஞ்சாலும் அதிகரித்தாலும் டிசார்டர். ஸோ ஜெனட்டிக் டிசார்டர் மரபியல் குறைபாடுகள்னு சொல்லுவாங்க. ஒன்று மென்டலியன் டிசார்டர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோமல் டிசார்டர். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ வாட் இஸ் மென்டலியன் டிசார்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ஜீனில் வரக்கூடிய டிஃபெக்டால் வந்தது அப்படின்னா அது வந்து மென்டலியன் டிசார்டர். ஓகேங்களா, ஒரு ஜீன் ஒரு வேலையை செய்யுது அப்படின்னா அந்த ஜீன் வந்து மியூட்டன்ட் ஆகிடும், மியூட்டேஷன் ஆகிடுது, சடன் சேஞ்ச் ஆகிடுது. சில ஜீன் கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாமினண்ட்டில் குட்டாக எக்ஸ்போஸ் ஆகும். சில ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிசிவ்ல தான் உங்களுக்கு வந்து குட்டாக வந்து ஒர்க் பண்ணும். ஸோ இது எந்தெந்த கண்டிஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மென்டலியன் டிசார்டரில் ஹீமோஃபிலியா, அதாவது ஹீமோஃபிலியாங்கிறத நம்ம டிசீஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை பற்றி இன்ட்ரொடக்ஷன் வேணும் அப்படின்னா பிளட் வந்து கிளாட் ஆகாமல் ப்ரொஃபியூஸ் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும், அதான் ஹீமோஃபிலியா. நெக்ஸ்ட்டு சிக்கில் செல் அனிமியா, ஆர்பிசியோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பை கான்கேவ் ஷேப்பில் இல்லாமல் சிக்கிள் ஷேப்பு, சிக்கில் அருவா மாதிரி இப்படி மாறிடுது. நெக்ஸ்ட்டு கலர் பிளைண்ட்னஸ், கலர் வந்து டிஸ்டிங்கிஷ் பண்ண முடியாது. ஃபீனல் கீட்டோன் யூரியா, நம்மளோட யூரியனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனல் அந்த கீட்டோன் பாடிஸ் எல்லாமே யூரினுடைய எக்ஸ்கிரீட் ஆகும். இது பிரெயினை வந்து பயங்கரமாக டிஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தலசீமியா, இதில் ஆர்பிசி டெஸ்ட்ரக்ஷனால் வர்றது. அடுத்து சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், ஃபைப்ரோசிஸ்னால் உங்களுக்கு தெரியும் நார் இடை கட்டிகள் மாதிரி வந்துடும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மென்டலியன் டிசார்டர். நெக்ஸ்ட் குரோமோசோமல் டிசார்டர் வந்து பாருங்கள், குரோமோசோம் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸிங் அண்ட் டிக்ரீஸிங் ஆகுது. அதில் என்ன பார்க்க போகிறோம், டவுன் சின்ட்ரோம் பார்க்க போகிறோம், கிளைன் ஃபில்டர் சின்ட்ரோம் பார்க்க போகிறோம், அனதர் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேர்னர் சின்ட்ரோம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதுதான் இந்த ஸ்லைடுக்கான முக்கியமான ஒரு அவுட்லைன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் மென்டலியன் டிசார்டரில் நமக்கு வந்து என்னென்ன கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இன்ட்ரோடக்ஷன்லேருந்து பார்க்கலாம். So the disorder caused by alteration or another mutation in the single gene, அது தான் மெண்டலியன் டிசார்டர். அப்போ மெண்டலியன் டிசார்டர்னா என்ன அப்படின்னா ஒரு ஜீனில் வந்து பார்த்தோன்னா ஒரு மியூட்டேஷன் ஆகுது. மியூட்டேஷன் ஆகும்பொழுது அந்த ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபங்க்ஷன்லேருந்து டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிடுது. ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோஃபிலியா, கலர் பிளைண்ட்னஸ், சிக்கிள் செல் அனிமியா, ஃபீனல் கீட்டோனீரியா, தலசீமியா, அந்த சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், இதை தான் நம்ம என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட டிசீஸை நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க, ஒன் மார்க்ல கேட்கும்போது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் என்ன அது மெண்டலியன் டிசார்டர் அப்படின்னு கேட்டு ஒரு ஒரே ஒரு கரெக்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு மீதி எல்லாமே அந்த குரோமோசோமல் இதை கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, த பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் த மெண்டலியன் டிசார்டர் கேன் பி ட்ரேஸ்டு இன் த ஃபேமிலி பை பெடிகிரி அனாலிசிஸ். ஸோ பெடிகிரி அனாலிசிஸ் நமக்கு தெரியும், ஃபேமிலி ட்ரீ. அப்போ வந்து தாத்தாவுக்கு இருந்ததா, பாட்டிக்கு இருந்ததா, அதுக்கு எத்தனை ஜெனரேஷனுக்கு முன்னாடி இருந்தது, அது அப்படியே நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இந்த டிசீஸை மெண்டலியன் டிசார்டரில் நம்ம ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம், ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இந்த டிசீஸ் நெக்ஸ்ட் யாருக்கு போகும் அப்படிங்கிறத. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஸோ த மென்டலியன் டிசார்டர் இது நேற்றுக்கு நம்ம பார்த்தது தான், பட் இன்ட்ரொடக்ஷனாக தெரிஞ்சுங்க. ஸோ மென்டலியன் டிசார்டர் மேபி எப்படி இருக்கலாம், டாமினண்ட்டாக இருக்கலாம் அல்லது ரெசிசிவாக இருக்கலாம். நான் சொன்னது தான், ஒரு ஜீனு நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா அது ரெசிசிவாக இருந்தால் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகும், இங்கே டாமினண்ட்டாக ஆயிடுச்சு அப்படின்னா அது டிஸ்ஃபங்க்ஷன். அதே போல் சில ஜீன் வந்து டாமினண்ட்டாக தான் உங்களுக்கு ஃபங்க்ஷனே ஆகும், அது ரெசிசிவாக ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து டிஸ்ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகேங்களா,
ஸோ பெடிகிரி அனாலிசிஸ் ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வெதர் த ட்ரெயிட் ட்ரெயின கேரக்டர் இஸ் டாமினன்ட் ஆர் ரெசிசிவ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே கவனிங்க, பெடிகிரி அனாலிசிஸ் ஆஃப் த ஆட்டோசோமல் டாமினன்ட். நான் நேற்றுக்கே சொன்னேன், பேரண்ட்ல யாராவது அஃபெக்ட் ஆயிருந்து அவங்களுடைய சன் ஆர் டாட்டர் அஃபெக்ட் ஆயிருந்தாங்கன்னா அது டாமினன்ட். அது என்ன டாமினன்ட்? ஆட்டோசோமல் டாமினன்ட். அதான் வந்து பார்த்தீங்கன்னா மயோடோனிக் டெஸ்டாஃபி. மயோ அப்படின்னாலே மசில்ஸ், மசில்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஃபைபர்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெலிந்து போயிடும். அப்போ பாடியை வந்து பாருங்கள் எந்த கண்டிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பெடிகிரி அனாலிசிஸ் ஆஃப் ஆட்டோசோமல் ரெசிசிவ். பேரண்ட்ல யாருமே சஃபர் ஆகலை அப்படிங்கும் பொழுது, அதேமாரி யங்கோன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்கும் போது அது வந்து ஆட்டோசோமல், பட் ரெசிசிவ் பேரண்ட் யாருமே சஃபர் ஆகலை. எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிள் செல் அனிமியா அப்படிங்கிறத லாஸ்ட் ஸ்லைடில் நம்ம பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹீமோஃபிலியா. இது ராயல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டிசீஸ் ராயல் கிடையாது, இது ராயல் ஃபேமிலியில் இந்த டிசீஸ் இருந்ததுனால இது ராயல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் எ செக்ஸ் லிங்க்டு, இதான் முக்கியமானது. எக்ஸ் லிங்க்டு ரெசிசிவ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எக்ஸ் லிங்க்டு அதாவது செக்ஸ் லிங்க்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ் குரோமோசோம் இந்த டிசீஸை வந்து கேரி பண்ணுது. அப்போ எக்ஸ் குரோமோசோம் யார்கிட்ட இருக்கு? ஃபீமேல்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏ பேர் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம். மேலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் 50% வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் குரோமோசோம் அப்படிங்கிருக்கு. ஓகேங்களா? இந்த டிசீஸில் ப்ரோட்டீன் இன்வால்வ்டு இன் த பிளட் கிளாட்டிங். ப்ரோட்டீன் வந்து எதில் இன்வால்வ் ஆகுது? பிளட் கிளாட்டிங், ரத்தம் வந்து ப்ளீட் ஆகி வெளில போகாமல் பிளட்டில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன், ஃபைப்ரின், ஃபைப்ரினோஜன், இது எல்லாமே வந்து ப்ரோட்டீன்ஸ். ஓகேங்களா? இந்த ப்ரோட்டீன்ஸ் தான், பிளட்டில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளட் கிளாட்ல இன்வால்வ் ஆகுது. ஆனால் அது வந்து அந்த எக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ் ரெசிசிவாக மாறும் பொழுது உங்களுக்கு அந்த ப்ரோட்டீன் வந்து அஃபெக்ட் ஆகுது, பாதிக்கப்படுது. எ சிம்பிள் கட் ரிசல்ட் இந்த நான்ஸ்டாப் ப்ளீடிங். சின்னதாக நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா அது அந்த ரத்தம் வந்து கிளாட் ஆகாமல் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ பாடியிலேருந்து பிளட்டு ப்ளீடிங் ஆகி போக போக உங்களுக்கு என்ன ஆகும் நமக்கே தெரியும். பாடியோடைய ஸ்டாமினா ஸ்ட்ரென்த் எல்லாம் ரெடியூஸ் ஆகும், ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஆர்கன் ரெடியூஸ் ஆகும். இட் லீட்ஸ் டு த டெத், லோ பிபி வந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ இட் இஸ் கண்ட்ரோல்டு பை இந்த பிளட். அந்த கிளாட்டை கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா கேபிட்டல் அண்டு ஸ்மால் ஹச், இதுதான் இந்த ஜீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்லில் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஹச் இஸ் நார்மல் அல்லில், அதாவது கேபிட்டல் ஹச் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் அல்லில், அண்டு ஸ்மால் ஹச் லோவர் கேஸ் அல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஹீமோஃபிலியா. அப்போ தெரிஞ்சீங்க, ஒரு பர்சனுக்கு அந்த அந்த ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜீன் வந்து ஹச் அப்படின்னு சொல்கிறாங்க. அது டாமினண்ட்டாக இருக்கும் பொழுது அந்த ப்ளீடிங் ப்ராசஸ் சக்ஸஸ் ஆகுது, அதாவது பிளட் வந்து கிளாட் ஆகுது. அது ரெசிசிவ் ஆகும் பொழுது அந்த ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டீன், அதாவது பிளட் கிளாட்டிங் ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுறது இல்லை. ஸோ நார்மல் ஃபீமேல் வந்து பாருங்கள், அதாவது எக்ஸு ஹச்சு ஹெச்ங்கிறது ஹீமோஃபிலியா டாமினன்ட், அதாவது அவங்களுக்கு டாமினன்ட் ஜீன் இருக்கிறதுனால அந்த டிசீஸ் வராது. அதே ஹெட்ரோசைகஸ் பாருங்கள், இவங்க வந்து கேரியர்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெட்ரோசைகஸ் அதாவது எக்ஸு கேபிட்டல் ஹெச், எக்ஸு லோவர் கேஸ் ஸ்மால் ஹெச் கொடுக்கும் பொழுது தே ஆர் கேரியர். இந்த டிசீஸை இவங்க கேரி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டிசீஸோட பாதிப்பு இந்த கேரியருக்கு இருக்குமானா? இருக்காது. தே ஆர் கேரியர், இந்த டிசீஸ் அவங்கள்ட்ட இருக்குது. இவங்க அவங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய ப்ரோஜெனிக்கு தான் டிசீஸை காஸ் பண்ணுவாங்க. ஸோ ஷி மே என்னது டிரான்ஸ்மிட் த டிசீஸ் டு த சன். ஓகேங்களா? அவங்களுடைய பையனுக்கு வந்து அந்த டிசீஸை காஸ் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க கேரியர். அடுத்தது வந்து பாருங்கள், இங்கே ரெண்டுமே ரெசிசிவாக இருக்குது பாருங்களேன். எக்ஸு ஹச்சு ஹச்சு ஸ்மால் ஹச், இவங்க வந்து ஹீமோஃபிலிக் ஃபீமேல். அதே வந்து பாருங்கள், இங்கே ஒய் எக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ட் ஹச்சி, ஒய் இது வந்து மேல், இவங்க வந்து நார்மல் மேல், இவங்களுக்கு எந்த ஒரு டிஃபெக்டும் இருக்காது. ஏன்னா அங்கே கேபிட்டல் ஹச் தானே, டாமினன்ட் தானே இருக்குது, அது ரெசிசிவ் ஆனால் தான் ஹீமோஃபிலியா. கேபிட்டல் ஹச் இருந்ததுன்னா அவங்க வந்து டாமினன்ட், அவங்களுக்கு அந்த ஹீமோஃபிலியா டிசீஸ் இருக்காது. அதே போல் வந்து பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்கே ரெசிசிவ் ஆகிடுது. அப்போ ரெசிசிவ் ஆகும் பொழுது ஒய் இருக்கிறதுனால அவங்க மேல், இவங்க யார்? ஹீமோஃபிலிக் மேல். ஓகேங்களா? இந்த ஃப்ளோ சார்ட்டை மைண்டில் வைங்க. இதை இதை வச்சு உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் ரைஸ் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் ஃபீமேல் ஹீமோஃபிலியா இஸ் வெரி ரேர் அப்படின்னு கொடுத்துருக்கான். இன் ஃபீமேலில் ஹீமோஃபிலியா இஸ் வெரி ரேர் பிகாஸ் இட் ஹேப்பன் ஒன்லி வென் மதர் இஸ் அட்லீஸ்ட் என்ன இருக்கணும், ஏ கேரியராக இருக்கணும், அண்ட் ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோஃபிலிக்காக இருக்கணும். அப்போ ஃபீமேலுக்கு வரணும் அப்படின்னா அவங்களுடைய அம்மா வந்து கேரியராக இருக்கணும், அப்பா வந்து எப்படி இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோஃபிலிக். ஏன்னா
கேரியர் ஒரு 50% எக்ஸ் கொடுத்துட்டா அப்பாட்ட ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருக்காரா ஃபாதரு, அப்ப ரெண்டு எக்ஸும் வரும்பொழுது ஃபீமேல் வந்து ஹீமோஃபிலிக் அந்த பேஷண்டா வந்து மாறுறதுக்கு பாசிபிள் இருக்கு. பட் இதுமாரி நடக்குதா அப்படிங்கிறது ரேர். ஏன்னா ஒரு கேரியரு ஒரு அப்பக்கு ஒரு ஹீமோஃபிலிக் ஃபாதர் ரெண்டுமே நடக்கிறதுங்கிறது ஒரு ரேர் கேஸ் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, அன்வயபிள் இஸ் இன் த லேட்டஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த லைஃப். அவங்க வந்து லைஃப்னுடைய கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவல்ங்கிறது கஷ்டம். ஸோ குயின் விக்டோரியா வாஸ் த கேரியர் ஆஃப் த ஹீமோஃபிலியா. ஸோ ஹேர் ஃபேமிலி பெடிகிரி ஷோ மெனி ஹீமோஃபிலிக் என்னது டிசெண்டன்ஸ். அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுடைய வரக்கூடிய அந்த ஜெனரேஷன்ஸ் எல்லாமே இந்த ஃப்ளோ சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்க வந்து கேரியர் குயின் விக்டோரியா வந்து பார்த்தீங்கன்னா இது குயின் விக்டோரியாவுக்கு இந்த டிசீஸ் இருந்ததுனால அதனால தான் இதுக்கு ராயல் டிசீஸ் அப்படிங்கிறது பேர் வந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கவனிங்க. இதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கலர் பிளைண்ட்னஸ். கலர் பிளைண்ட்னஸ்ங்கும் பொழுது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கலரை டிஸ்டிங்விஷ் பண்ணுறது நம்மளுடைய ஐயில் ரெட்டினாவில் யார் அப்படின்னா டூ கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது, ஒன்று ராட் செல்ஸ் ஒன்று கோன் செல்ஸ். ராட் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைட் விஷன், அதாவது டிம் லைட்டில் நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தெரியுது அப்படின்னா அது ராட், ராட்னா ஸ்டிக்கே கண்ணு தெரியாமல் ஈவினிங் வைக்கும் போது ராட் செல்ஸ் அப்படிங்கிறத சென்சரி ஆர்கன் நடத்தும் போது நான் சொல்லியிருப்பேன், அதை கொஞ்சம் நோட் பண்ணிங்க. கலரை நம்மளுக்கு வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணோம் அப்படின்னா கோன் செல்ஸ், எஸ்பெஷலி இந்த கோன் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போவியா அந்த ரீஜனில் தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சென்சரி ஆர்கன் ஐ படிக்கும் போது நம்ம படிச்சிருக்கோம். அந்த கோன் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெக்ட் ஆகிடுது. அந்த கோன் செல்ஸ் டிஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா தே கே நாட் டிஸ்டிங்விஷ் த கலர்ஸ், எஸ்பெஷலி ரெட் கலரும் கிரீன் கலரும் அவங்களால டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. அவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு கலர்ஸ் மாதிரி தெரியும், பட் ரெட் கலரும் கிரீன் கலரும் அவங்களால என்ன செய்ய முடியும், மேக்ஸிமம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் ஆல்சோ என்னது செக்ஸ் லிங்க். நோட் பண்ணீங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தது ஹீமோஃபிலியா செக்ஸ் லிங்க்டு சச்சஸ் எக்ஸ் லிங்க்டு தான். செக்ஸ்னாலே மேக்ஸிமம் உங்களுக்கு எக்ஸ் லிங்க்டு எக்ஸ் சார்ந்த மரபு வழி அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. இதுவும் ரெசிசிவ் டிசார்டர் தான். அப்போ டாமினண்ட்டாக உள்ள அந்த கலர் பிளைண்டுக்கான ஜீனு ரெசிசிவ் ஆகிடுது டியூ டு த டிஃபெக்ட் எய்தர் ரெட் ஆர் கிரீன் கோன் ஆஃப் த ஐ. ரொடாப்சின் ப்ரோட்டீன் இருக்கு இல்லையா, ரொடாப்சின் ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன் ஆகாது. ஸோ இட் இஸ் த ஃபெயிலியர் டு என்னது டிஸ்கிரிமினேட் பிட்வீன் ரெட் அண்ட் கிரீன் கலர், சோப்பு கலரையும் பச்சை கலரையும் அவங்களால வித்தியாசப்படுத்த முடியாது. ஸோ இட் இஸ் டியூ டு மியூட்டேஷன் இன் த சம் ஜீன்ஸ் இன் த எக்ஸ் குரோமோசோம். லிசன், எக்ஸ் குரோமோசோமில் சில ஜீன் வந்து மியூட்டேஷன், மியூட்டேஷனால நமக்கு தெரியும் சடன் சேஞ்ச் ஆகிடுது. என்ன எப்படி சேஞ்ச் ஆகுது, டாமினன்ட்லேருந்து ரெசிசிவாக மாறிடுதுப்பா. ஸோ இட் அக்கர்ஸ் 88% ஆஃப் த மேல் அண்ட் ஒன்லி 0.4% ஆஃப் த ஃபீமேல். அப்போ எக்ஸ் லிங்க் எல்லாமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு தான் அதிகமாக வருதுங்கிறத இன்டைரக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். திஸ் இஸ் டியூ டு த ஜீன் ஆர் என்ன எக்ஸ் லிங்க், எக்ஸ் லிங்க் லிங்க் மூலமாக தான் வருது. ஸோ நார்மல் கலர் விஷன் இவங்களை வந்து இது பண்ண முடியும், பட்டு கலர் பிளைண்ட் பாருங்கள், இது கிரீன் கலராக நமக்கு தெரியும், பட் கலர் பிளைண்ட் உள்ளவங்களுக்கு ஏதோ எல்லோ கலர் கிரீன் கலர் மிக்சிங் ஆன மாதிரி தெரியும். அதே போல் இங்கே பாருங்கள் ரெட் கலர் ஷூ இருக்குது, பட் கலர் பிளைண்ட் பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன கலராக தெரியும் அப்படின்னா ஃபேட் கலரு, ஒரு எல்லோ அந்த கிரீன் அது மிக்சிங்லேயே தெரியும். அப்போ உங்களுக்கு கிளியராக கிரீன் கலரையும் ரெட் கலரையும் அவங்கள வந்து டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ கேன் யூ ரீட் த நம்பர் இன் த ஃபிகர், இஃப் நோ யூ மே ஹாவ் கலர் பிளைண்ட். இங்கே என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 74 இருக்குது. ஆம் ஐ ரைட், 74 தானே? உங்களுக்கு என்ன தெரியுது? ஸோ 74 நம்ம கிளியராக நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன இல்லை அப்படின்னா கலர் பிளைண்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கவனிங்க, இந்த கலர் பிளைண்டுக்கான இது கொடுத்துருக்காங்க வந்து பாருங்க. ஸோ நார்மல் அல்லி டாமினன்ட் கேபிட்டல் சி, ரெசிசிவ் அல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர் சி லோவர் கேஸ். ஸோ காசஸ் கலர் பிளைண்ட், கலர் பிளைண்ட்னஸ், அப்போ ரெண்டுமே டாமினண்ட்டாக இருக்கணும். ஸோ டாமினன்ட் சி ரெசிசிவ் தான் நமக்கு என்னத்தை காஸ் பண்ணுது அப்படின்னா கலர் பிளைண்டை காஸ் பண்ணுது, ரெசிசிவ் ஜீன். த சன்ஸ் ஆஃப் ஹெட்ரோசைகஸ் விமன், நோட் பண்ணிங்க, த சன் ஆஃப் த ஹெட்ரோஃபிலஸ் விமன் அவங்க வந்து பாருங்க கேரியர், அதாவது ரெண்டு எக்ஸ் குரோமோசோமில் ஒரு எக்ஸ் குரோமோசோம் டாமினண்ட்டாக இருக்குது, ஒரு எக்ஸ் குரோமோசோம் ரெசிசிவாக இருக்குது. ஹேஸ் 50% சான்ஸ் பீயிங் கலர் பிளைண்ட். அவங்களுக்கு வரக்கூடிய ஆஸ்பிரிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, ஏன்னா 50% தானே எக்ஸ் குரோமோசோம் சஃபர் ஆகிருக்கு, 50% ஆஃப் த குரோமோசோம் நார்மலாக இருக்குல்ல எக்ஸ் குரோமோசோமே, அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க.
ஏ டாட்டர் வில் பி கலர் பிளைண்ட் ஒன்லி எப்ப ஹர் மதர் என்னது இஸ் அட்லீஸ்ட் ஏ கேரியர் அண்ட் ஹர் ஃபாதர் கலர் பிளைண்ட். அப்போ கவனிங்க, இப்போ நீங்கள் வந்து இது கிளியர் பண்ணும்பொழுது எக்ஸ் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு, ஃபீமேலுக்கு இருக்கு. இவங்கள ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் குரோமோசோம் நார்மலாக இருக்கு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெசிசிவ். அதே போல் இவங்க இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன குரோமோசோம் இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஒய் குரோமோசோம் இருக்குது. இந்த எக்ஸ் குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்டடு, ஒய் குரோமோசோம்ஸில் அந்த கேட்டகரி கிடையாது. அப்போ இந்த எக்ஸ் குரோமோசோமும் இந்த எக்ஸ் குரோமோசோமும் சேரும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. நார்மல் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை, இந்த எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டகரி கொடுத்துருக்காங்க, நான் டாமினட்னு கொடுப்பேன். இன்ட்டு கலர் பிளைண்ட் ஃபீமேல் வரும்பொழுது கலர் பிளைண்ட் ஃபீமேல் வந்து கலர் பிளைண்ட் மேல் எக்ஸ் ஒய், ஏன்னா ஒரு எக்ஸ் தான் இருக்குது, அது அங்கே ரெசிசிவாக இருக்குது, ஸ்மால் லெட்டர் ரெசிசிவாக இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணீங்க. அப்போ இந்த ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் நார்மல், இன்னொரு எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாதர்லேருந்து வர்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா இருக்குது அப்படின்னா தே ஆர் என்னது அஃபெக்டட் வரும்பொழுது தே ஆர் கேரியர். ஏன்னா ஒரு எக்ஸ் குரோமோசோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாதர்லேருந்து வர்றது ஹீமோஃபிலிக் அஃபெக்டடு, இவங்களுக்கு ரெண்டு எக்ஸ் குரோமோசோம் இருக்குது ஃபீமேலுக்கு வரும்பொழுது, அப்போ அவங்க கேரியராக தான் இருப்பாங்க. பட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர்லேருந்து ஒய் குரோமோசோம் ரிசீவ் பண்ணுறாங்க, மதர்லேருந்து அஃபெக்டடு, மதர்லேருந்து என்னத்தை ரிசீவ் பண்ணுறாங்க அஃபெக்டடு, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஜீனை இது பண்ணும்பொழுது அப்போ அவங்களோட ரேஷியோ என்ன இருக்கும் நோட் பண்ணிங்க, அஃபெக்டடு எக்ஸ் குரோமோசோம் ஒய் நார்மல், இவங்க வந்து ஹீ என்னது கலர் பிளைண்ட் மேல். அப்போ இந்த டிசீஸும் யாருக்கு அதிகமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க, இன்டெரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு அதிகமாக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபீமேலுக்கு வரணும்னா அதுக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த டாக்டருக்கு வரணும் அப்படின்னா அந்த டாக்டருக்கான சில கண்டிஷன்ஸ் கொடுத்தாச்சு. ஓகே, டாக்டருக்கு வரணும்னா டாக்டருக்கான கண்டிஷன்ஸ் அங்கே கொடுத்தாச்சு, அதை பார்த்துங்க. ஓகே, இங்கே பாருங்கள் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் த கலர் பிளைண்ட்னஸ் எப்படி போகுது, இங்கே வந்து கேரியர் விமன், இங்கே நார்மல் மேன். கேரியர் விமன்னா ஒரு எக்ஸ்குரோமோசோம் இந்த எக்ஸ்குரோமோசோம் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. ஓகே, ஒரு எக்ஸ் குரோமோசோம் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் நார்மல் மேன் அப்படிங்கிறது கொடுத்துருக்குது, மேரேஜ் நடக்குது அவங்களுக்குள்ள, வரும்பொழுது உங்களுக்கு என்னென்ன கிடைக்கிது வந்து பாருங்கள், இந்த ஒயிட் கலராக உள்ள எக்ஸ் ஜீன் தான் அஃபெக்ட் ஆகிருக்கு, ரெட் கலராக உள்ள அந்த ரெட் கலர் பேட்சஸ் உள்ள எக்ஸ் குரோமோசோம் நார்மல் அப்படிங்கிறத மைண்டில் வச்சு உங்களுக்கு இந்த ஃப்ளோ சார்ட் இந்த பெடிகிரி சார்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ நார்மலாக இருக்கக்கூடிய எக்ஸ் குரோமோசோம் மேல் வந்து நார்மல், மேலில் ஒரு எக்ஸ் குரோமோசோம் வரும்பொழுது இங்கே நார்மல் ஃபீமேல் கிடைக்கிறாங்க. ஓகே, ஃபீமேலில் உள்ள அஃபெக்டட் எக்ஸ் குரோமோசோம் மேலில் உள்ள நார்மல் எக்ஸ் குரோமோசோம் வரும்பொழுது இவங்க வந்து இந்த பார்த்து பாருங்கள், ஒரு எக்ஸ் குரோமோசோம் டாமினன்ட், ஒரு எக்ஸ் குரோமோசோம் ரெசிசிவ். ஸோ இவங்க வந்து கேரியராக இருப்பாங்க. இப்போ கேரியராக இருக்கும்பொழுது இவங்களுக்கு பிறக்கக்கூடிய பையன் கலர் பிளைண்டாக மாறிடுவான் அந்த அஃபெக்டட் எக்ஸ் குரோமோசோம் போகும்பொழுது. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இதில் உங்களுக்கு நார்மல் எக்ஸ் குரோமோசோம் இந்த கேட்டகரி, நார்மல் எக்ஸ் குரோமோசோம் மேன் வந்து நார்மல் தான் இருக்கான், நார்மல் ஒய் குரோமோசோம் வரும்பொழுது நார்மல் என்ன கிடைக்குது மேல் கிடைக்குது. பட் அம்மாட்ட இருக்கக்கூடிய அஃபெக்டட் எக்ஸ் குரோமோசோமும் ஃபாதர்ட்ட இருக்கக்கூடிய நார்மல் ஒய் குரோமோசோமும் வரும்பொழுது, ஏன்னா ஒரு எக்ஸ் குரோமோசோம் அது வந்து அஃபெக்டடாக வருது, கலர் பிளைண்ட் மேல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி. இங்கே வந்து பாருங்கள் கேரியர் விமன், இன்னொன்று கலர் பிளைண்ட் மேன். இதில் ஃப்ளோ சார்ட்டில் ஒன் மார்க் டெஃபினட்டாக ஒரு கொஷின்ஸ் உண்டு. ஓகேங்களா, இப்போ கேரியர் விமனு கலர் பிளைண்ட் மேன், அப்போ வந்து இந்த கேட்டகரி எங்கே வருதுன்னு பாருங்கள். இதோ பாருங்கள், அதாவது கலர் பிளைண்ட் டாட்டர் வில் பி கலர் பிளைண்ட் ஒன்லி எப்போ ஹர் மதர் வந்து கேரியராக இருக்கணும், ஃபாதர் வந்து கலர் பிளைண்டாக இருக்கணும். இப்போ மதர் கேரியர், ஃபாதர் வந்து கலர் என்ன அது கலர் பிளைண்டு. இப்போ யார் அஃபெக்ட் ஆகிறா பாருங்க ஹியர். ஸோ இங்கே வரும்பொழுது உங்களுக்கு நார்மல் எக்ஸு அனதர் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ் குரோமோசோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர்லேருந்து வருது, ரெண்டு எக்ஸ் குரோமோசோமில் ஒரு எக்ஸ் குரோமோசோம் இந்த ஃபீமேல் பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் டாட்டருக்கு ஒன்று தான் அஃபெக்ட் ஆகிருக்கிறது தான் உங்கள் கேரியர். இந்த சைடு பாருங்கன்னா ஃபீமேல்லேருந்து வரக்கூடிய அஃபெக்டட் எக்ஸும் மேல்லேருந்து வரக்கூடிய அஃபெக்டட் எக்ஸும் ஒரு குழந்தைக்கு வருது அப்படின்னா ரெண்டு எக்ஸ் குரோமோசோமே உங்களுக்கு அஃபெக்டடு, கலர் பிளைண்ட். அதே போல்
ஃபீமேல் இருக்கக்கூடிய நார்மல் எக்ஸு, மேல் இருக்கக்கூடிய நார்மல் ஒய் வரும்பொழுது நார்மலான ஒரு பையன் சன் கிடைக்குது. ஃபீமேல் இருக்கக்கூடிய அஃபெக்டட் எக்ஸு, மேல் இருக்கக்கூடிய நார்மல் ஒய் வரும்பொழுது பாய் தான், பட்டு எக்ஸ் வந்து அஃபெக்டட் இருக்கிறதுனால கலர் பிளைண்ட் அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த ஃப்ளோ சார்ட்டை மைண்டில் வச்சுக்கப்பா எப்படி வந்தால் ரேஷியோ வருது அப்படிங்கிறது தெரியும். கண்டிஷன் அப்ளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட்டர் அதுக்கு வந்து கண்டிஷன் அப்ளை ஆகும். அடுத்த டிசீஸாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கிள் செல் அனிமியா. ஸோ திஸ் இஸ் அன் ஆட்டோசோமல் லிங்க்டு ரெசிசிவ் ட்ரைட். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ் லிங்க்டு ஹீமோஃபிலியாவும், அனதர் ஒன் இஸ் என்ன டிசீஸ் பார்த்தோம் நம்ம அதுக்கு முன்னாடி ஹீமோஃபிலியா, போன டிசீஸு கலர் பிளைண்ட். ஹீமோஃபிலியாவும் கலர் பிளைண்டும் செக்ஸ் லிங்க்டு எஸ்பெஷலி எக்ஸ் லிங்க்டு. இது வந்து ஆட்டோசோமல், ஆட்டோசோமல்னா பாடி குரோமோசோமில் டிஃபெக்ட் ஆகுது. இது ரொம்ப முக்கியம். ஆட்டோசோமல் அப்படிங்கிறது செக்ஸ் குரோமோசோம்ஸ் கிடையாது, 44 ஆட்டோசோம்ஸில் வரக்கூடிய டிஃபெக்ட். ஓகே, இட் கேன் பி டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் பேரண்ட் டு த ஆஃப்ஸ்ப்ரிங். ஏன்னா ஆட்டோசோமில் வர்றதுனால மேலுக்கும் ஃபீமேலுக்கும் உங்களுக்கு வந்து ஆட்டோசோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் தான். ஓகேங்களா, எதில் தான் நமக்கு டிஃப்ரென்சஸ் இருக்கும், செக்ஸ் கேமிட்டில் தான் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ வென் போத்து என்னது பார்ட்னர்ஸ் ஆர் கேரியர், போத் பார்ட்னர்ஸ் ஆர் கேரியர், அதாவது ஹெட்ரோசைகஸ் இருக்கும்போது ஃபார் தி ஜீன் த டிசீஸ் கண்ட்ரோல்டு பை, இதை யார் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னா ஹீமோக்ளோபின் ஏ அண்டு ஹீமோக்ளோபின் எஸ். அப்போ நார்மலாக உள்ளவங்க ஹெச்பி ஏ இருக்கும், ஹீமோக்ளோபின் ஏ, அது வந்து அந்த ஹெச்பிஏ உங்களுக்கு அந்த ஜீன் ரெசிசிவ் ஆயிடுச்சுன்னா ஹெச்பிஎஸ்ஸாக மாறிட்டுனா இந்த சிக்கிள் செல் அனிமியா வந்துடும். ஓகேங்களா, ஸோ நார்மலாக ஆர்பிசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் தான்ப்பா இருக்கும், பை கான்கேவ் ஷேப்பு. ஓகேங்களா, இந்த ஷேப்பில் தான் இருக்கும். இதில் அந்த ஜீன் இருக்குது பாருங்கள், பிளேயோட்ரோஃபின்னு நம்ம சொல்லுவோம். பிளேயோட்ரோஃபி கண்ட்ரோலிங்கிறது ஒரு ஜீன் மெனி கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணதுன்னு நம்ம பார்த்துருப்போம். இங்கே கவனிங்க, இங்கே வந்து ஹெச்பிஏ ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிசியோட ஷேப்பை மெயின்டைன் பண்ணுது, கேரியிங் கெப்பாசிட்டி ஆஃப் த ஆக்சிஜனை பண்ணுது. ஓகேங்களா, ரெண்டு வேலையை பண்ணுறதுனால ஒரு ஜீன் மல்டி ஃபங்க்ஷன், பிளேயோட்ரோஃபி ஜீன் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஜீன் வந்து சஃபர் ஆகும் பொழுது இது என்ன ஷேப்பில் மாறிடுது அப்படின்னா தி ஆர் கன்வெர்டட் இன்டு த சிக்கிள் ஷேப்பில் மாறிடும். இதெல்லாம் வந்து பாருங்கள் சிக்கிள் செல்ஸ், நார்மலாக உள்ள சர்க்குலாரில் உள்ளது சிக்கிள் ஷேப்பில் மாறிடுது. சிக்கிள் ஷேப்பில் மாறும்பொழுது இது ஆக்சிஜனை கேரி பண்ணாது, ஆர்கனுக்கு ஆக்சிஜன் போகாது, மூச்சுத்தனது இறந்துக்கிடுவாங்க. ஸோ இது ஹோமோசைகஸ் டாமினன்ட் பாருங்கள், இவங்க வந்து டாமினன்ட் பா, இது வந்து நார்மல் ஹெச்பிஏ ஹெச்பிஏ ஜீன் வந்து நார்மலாக இருக்குது. அதே ஹெட்ரோசைகஸ் பாருங்கள், ஹெச்பிஏ டாமினன்ட் ஹெச்பிஎஸ் ரெசிசிவ், இவங்க வந்து கேரியர் எதை சிக்கிள் செல். கதிர் அறிவால் சோகை நோயின்னு சொல்லுவாங்க, ஆர்பிசி அறுவா ஷேப்பில் மாறிடுது. ஓகேங்களா, ஸோ ஹோமோசைகஸ் ரெசிசிவ் வந்து பாருங்கள், இவங்க வந்து ஹெச்பிஎஸ் ஹெச்பிஎஸ் இவங்க வந்து அஃபெக்டட் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, சிக்கிள் செல் வருவதற்கான மெயின் ரீசன் வந்து பாருங்க இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத, த டிஃபெக்ட் இஸ் காஸ்டு பை த சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் குளுட்டமிக் ஆசிட். இது ரொம்ப முக்கியம், முக்கியமான ஒன் மார்க். குளுட்டமிக் ஆசிட், குளுட்டமிக் ஆசிட் இருக்க வேண்டிய இடத்துல யாரு போய் பேரிங் ஆயிடுறா அப்படின்னா வேலைன் போய் உட்காந்துருது. எந்த பொசிஷன் கேட்பாங்க, சிக்ஸ்த் பொசிஷன் ஆஃப் த பீட்டா குளோபுலின் செயின் ஆஃப் த ஹீமோகுளோபின். கவனிங்க, 1, 2, 3, 4, 5, 6 சிக்ஸ்த்து பொசிஷனில் நார்மலாக என்ன இருக்கும் உங்களுக்கு, குளுட்டமிக் ஆசிட். அப்போ குளுட்டமிக் ஆசிடை மென்ஷன் பண்ணுறது யார் அப்படின்னா ஜிஏஜி. நம்ம நெக்ஸ்ட் லெசன் மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் பார்க்குறப்ப ட்ரிப்ளட் கோடான் அப்படிங்கிறத படிப்போம், ட்ரிப்ளட் ரூல். ஒவ்வொரு ட்ரிப்ளட் ரூல் அப்படிங்கிறது 3 நைட்ரோஜினஸ் பேசஸ் அந்த 3 நைட்ரோஜினஸ் பேசஸ் தான் ஒரு அமினோ ஆசிடை மென்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத நான் ஒரு அவுட்லைனாக சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் லெசனில் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்போ ஜிஏஜி குவானைன் அடினைன் குவானைன் அப்படிங்கிறது எந்த அமினோ ஆசிடை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா என்ன அமினோ ஆசிட், குளுட்டமிக் ஆசிட் அதாவது குளுட்டமைன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. ஆனால் அந்த இடத்துல என்ன வந்துடுது, ஜியூஜி குவானைன் யூராசில் குவானைன் வந்துடுது, அது வந்து வேலைன். ஸோ வேலைன் வரும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகுது, அது அஃபெக்டடாக மாறிடுது. ஸோ திஸ் இஸ் டியூ டு த சிங்கிள் பேஸ் சப்ஸ்டியூஷன், ஒரே ஒரு பேஸ் தான் மாறுது பாருங்க. அதாவது அடீனன் இருக்க வேண்டிய இடத்துல யுராசில் வந்து ஃபிட் ஆகிடுது. ஓகே, எஸ்பெஷலி எந்த இது பீட்டா குளோபுலின் ஜீன், அதனால வந்து பாருங்கள் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா
டாமினண்டாக உள்ள ஹச்சிபிஎச் பெப்டைடு ஹச்சிபிஎஸ் பெப்டைடாக அஃபெக்டடாக மாறிடுது, ஷேப்பே மாறிடுது, ஒரே ஒரு பேஸ் பேர் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கவனிங் இதில் த மியூட்டன் ஹீமோகுளோபின் மாலிகுல் அண்டர்கோ என்னது பாலிமரைசேஷன், நிறைய அதிகமாகுது அண்டர் லோ ஆக்சிஜன் டென்ஷன், காசிங் த சேஞ்சஸ் இன் த ஷேப் ஆஃப் த ஆர்பிசி ஃப்ரம் பை கான்கேவ் ஷேப்லேருந்து எலாங்கேட்டடு சிக்கிள் செல் ஸ்ட்ரக்சராக மாறிடுது. ஸோ இது வந்து ஆக்சிஜனை கேரி பண்ணுமானா பண்ணாது. இன்னொன்று இந்த கவனிங்க, பிளட் வெசல்ஸில் கிளாட்டிங் ஏற்படும், மூமெண்ட் ஆஃப் பிளட் ஃப்ளோங்கிறது இருக்காது. ஸோ இது நார்மல் செல்ஸு, நார்மல் ஹீமோகுளோபின் உள்ளார இருக்குது, இது சிக்கிள் செல்லு அப்நார்மல் ஹீமோகுளோபின் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு வச்சுங்களேன், நமக்கு மலேரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மலாக இருக்கக்கூடிய ஆர்பிசியில் தான் உங்களுக்கு மலேரியாவுடைய லைஃப் சைக்கிளுங்கிறது அக்கர்ஸ் ஆகும். ஓகேங்களா, அதை எரித்ரோசைட்டிக் சைக்கிள்னு சொல்லுவாங்க. அது லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகணும்னா எரித்ரோசைட்டிக் சைக்கிளில் தான் நமக்கு வந்து ஹீமோசோயின் கிரானியல் இருக்கும். அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபீவரை காஸ் பண்ணும். ஓகேங்களா, இதில் மலேரியல் டிசீஸை. பட் இந்த சிக்கிள்செல் அனிமியா பர்சனுக்கு என்ன டிசீஸ் வராது, மலேரியா டிசீஸ் வராது. இவங்க மலேரியா டிசீஸ்க்கு ரெசிஸ்டன்ஸ். ஏன், ஆர்பிசி நார்மலாக இருந்தால் தானே அது மலேரியா உள்ளே போய் டிசீஸை காஸ் பண்ண முடியும். இது சிக்கிள்செல் ஷேப்பில் இருக்கிறதுனால இவங்களுக்கு மலேரியா வராது. பட் மலேரியா விட இந்த சிக்கிள்செல் அனிமியா ஒரு டேஞ்சரஸ் டிசீஸ் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுங்க. ஓகே, ஸோ அடுத்த மென்டலியன் டிஸார்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனைல் கீட்டோனியூரியா, பிகேயூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபீனைல் கீட்டோனியூரியா என்னன்னு பாருங்கள், இது ஒரு ஒன் மார்க்கு. இன்பேர்ன் எரர் ஆஃப் என்னது பியூரின் மெட்டபாலிசம், அதாவது இது வந்து இன்பேர்ன் எரர் அப்படின்னா பிறவி குறைபாடு. அந்த பேரண்ட்லேருந்து வர முடியும் குரோமோசோம்ஸ் பேரிங் ஆகும்பொழுது, ஜீன் பேரிங் ஆகும்பொழுது சரியாக பேரிங் ஆகாமல் வரக்கூடிய ப்ராப்ளம், அந்த டிஃபெக்டிவ் ஜீன் வந்து பேரிங் ஆகிறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம். அதனால தான் இந்த டிசீஸை பிறவி குறைபாடு, இன்பேர்ன் எரர் ஆஃப் மெட்டபாலிசம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் டியூ டு மியூட்டேஷன் இன் த ஜீன் தட் கோடு ஃபார் த என்சைம். ஒரு நார்மல் ஜீன், அந்த இந்த ஜீன் என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஒரு என்சைம். அந்த என்சைம் பேர் ஃபீனைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ் ஏஎஸ்னி முடிஞ்சாலே என்சைம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ ஒரு நார்மலாக ஒரு ஜீன் இருக்குது அப்படின்னா அந்த நார்மலாக உள்ள ஜீன் ஒரு என்சைமை செக்ரியேட் பண்ணுது. வாட் இஸ் த நேம் ஆஃப் த என்சைம் கேட்டாங்க அப்படின்னா ஃபீனைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ். திஸ் என்சைம் கன்வெர்ட் டு அமினோ ஆசிட். இந்த என்சைம் என்ன செய்யுதுன்னு பாருங்க, ஒரு அமினோ ஆசிட், அந்த அமினோ ஆசிட் பேரு ஃபீனைல் அலனைனை டைரோசினா மாத்துதுப்பா. இந்த ஜீன் ரொம்ப முக்கியம், அந்த ஜீன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்சைம் ரொம்ப முக்கியம். அந்த என்சைம் இருந்தாதான் உங்களுக்கு என்ன என்னவா மாத்துது, ஃபீனைல் அலனைன் டைரோசினா மாத்தும். அந்த என்சைம் பேரு ஃபீனைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ். சோ தி அஃபெக்டட் இன்டிவிஜுவல் லாக் தி என்சைம், அந்த என்சைம் இருக்காது. எந்த என்சைம், ஃபீனைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ் என்சைம் அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஜீன் வந்து மியூட் ஆயிட்டு டாமினன்ட் ரெசிசிவா மாறிடுச்சு. அஸ் ஏ ரிசல்ட் என்ன ஆகும், ஃபீனைல் அலனைன் அக்குமுலேட் அண்ட் கன்வெர்டட் இன்டு, நோட் பண்ணீங்க இது ரொம்ப முக்கியம், ஒன் மார்க்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க, ஃபீனைல் பைரிடிக் ஆசிடா மாறிடுது அண்ட் அதோடைய மற்ற பொருட்களாக மாறிடுது. டெரிவேட்டிவ்ஸ்னா அதுலேருந்து வரக்கூடிய அதன் மெட்டீரியல். இது என்ன ஆகும் அப்படின்னா பிரெயினில் போய் பிரெயினோட நர்வ் செல்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா அது ஆசிட். ஸோ நீ நார்மல் பர்சனில் பாருங்கள், டயட்ரி ப்ரோட்டீன் என்னது பிகே டயட்ரி ப்ரோட்டீன் வந்து பாருங்கள் ஃபீனைல் அலனைன், அதாவது ஃபீனைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ் டைரோசினாக மாற்றுது. இந்த டைரோசின் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள், அது ரொம்ப முக்கியம், மெலனினுக்கு யூஸ் ஆகுது. இட் இஸ் ஏ ப்ரோட்டீன், என்னது டோப்பமைன், டோப்பமைன் இந்த ஹார்மோன்ஸுக்கும் இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியம். எது இந்த டைரோசின், ஃபீனைல் அலனைன் ஒரு டைரோசின் தான், ஃபீனைல் அலனைன் ஒரு அமினோ ஆசிட் தான், டைரோசின் ஒரு அமினோ ஆசிட் தான். பட் ஃபீனைல் அலனைன் டைரோசினாக மாற்றணும்னா அந்த என்சைம் தேவை, ஃபீனைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ். அந்த ஜீன் வந்து டாமினண்ட்டாக இருந்தால் தான் ப்ரொடியூஸ் ஆகும். பட் இந்த ஃபீனைல் என்னது ஃபீனைல் கீட்டோனியூரியா பர்சனுக்கு ஃபீனைல் அலனைனை ஃபீனைல் என்ன அந்த டைரோசினாக மாற்றக்கூடிய இந்த ஜீன் வந்து இங்கே இல்லை. அந்த ஜீன் வந்து மியூட்டன்ட் ஆகிட்டு அந்த மியூட்டன்ட் ஆகிட்ட ஜீனால் அந்த என்சைமை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபீனைல் பைருவிக் ஆசிட் வந்து அவங்க பாடியில் டெபாசிட் பண்ண ஆரம்பிச்சிடும். டெபாசிட் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பாருங்க, ஃபீனைல் பைருவிக் ஆசிட் அந்த அதர் டெரிவேட்டிவ்ஸ் அக்குமுலேட் இந்த பிரெயின் மூளையில் போய் அது அக்குமுலேட் ஆகுது. என்ன ஆகுது, ரிசல்ட் இன் த மென்டல் என்னது ரிட்டார்டேஷன்,
ரிட்டார்டேஷனா மூளை வளர்ச்சி குறைஞ்சிரும், ஐக்கூ வந்து குறைஞ்சிரும். திஸ் இஸ் ஆல்சோ எக்ஸ்கிரிட்டட் த்ரூ த யூரின், அந்த ஃபீனல் பைரிக் ஆசிட் யூரின் வழியாக போகுது. பிகாஸ் புவர் அப்சார்ப்ஷன் ஆஃப் கிட்னி, கிட்னியால் அதை அப்சார்ப் பண்ண முடியாது. ஸோ இவங்களுக்கு மேரேஜ் நடக்கிறத பாருங்கள், அன்அஃபெக்டடு என்னது கேரியர் ஃபாதர், கேரியர்னாலே அவங்க அஃபெக்ட் ஆகிருக்க மாட்டாங்க, அந்த டிசீஸோடைய சிம்டம்ஸு கேரியரில் இருக்காது, அதை மைண்டில் வைங்க. இங்கே அன்அஃபெக்டடு கேரியர் மதர் இவங்களும், இங்கே பாருங்கள் அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கலாம், அன்அஃபெக்டடு ஃபோர் இன் ஒன் என்னது ஃபோர் இன் ஒன் இன் ஃபோர் சான்ஸ், நாலுல ஒருத்தவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு பாதிப்பு இருக்கு. இவங்க வந்து பாருங்க அன்அஃபெக்டட் கேரியர் என்னது டூ இன் ஃபோர் சான்ஸ், நாலுல ரெண்டு பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது அன்அஃபெக்ட், இது வந்து அஃபெக்டடு என்னது சான்ஸ். ஸோ இந்த கேட்டகரிஸ் போகும் பொழுது உங்களுக்கு சான்சஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. நாலுல ஒரு பகுதி பாதிக்கப்படலாம், நாலுல ரெண்டு பேர் பாதிக்கப்படலாம், நாலுல ஒருத்தர் பாதிக்கப்படலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் மட்டும் நார்மலாக இருந்து தப்பிச்சிட்டாரு. ஓகே, ஃபீனல் கியூட்டோனியா அப்படிங்கிறது ஒரு டேஞ்சரஸ் டிசீஸ். அடுத்த டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்டலியன் டிசார்டரில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஓகே. ஸோ அடுத்த டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தலசீமியாவில் இட் இஸ் அன் என்னது ஆட்டோசோம் லிங்க்டு ரெசிசிவ் பிளட் டிசீஸ். ஆட்டோசோம், இது ஆட்டோசோம்னா பாடி குரோமோசோம்னால வரக்கூடிய ஒரு ரெசிசிவ் ஜீனால வரக்கூடிய ஒரு ரத்த நோய் சொல்றாங்க. இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் அன்அஃபெக்டட் கேரியர் டூ, அதாவது ஹெட்ரோசைக்கஸ் கண்டிஷன் உள்ள பேரண்ட்ல இருந்து டூ த ஆஃப்ஸ்ப்ரிங், அவங்களுடைய குழந்தைகளுக்கு வருது. இது எதனால வருது? டியூ டு மியூட்டேஷன் ஆர் டெலிஷன், ஒரு ஜீனு சேஞ்ச் ஆயிடுது இல்லை ஒரு ஜீன் வந்து டெலிட் ஆயிடுது. இட் ரிசல்ட் இன் த ரெடியூஸ்டு சிந்தசிஸ் ஆஃப் ஒன் ஆஃப் த ஆல்ஃபா ஆர் பீட்டா குளோபுலின் செயின். ஆல்ஃபா செயின்ல ஆல்ஃபா செயினை கண்ட்ரோல் பண்ற ஜீன் டெலிட் மியூட் ஆனிச்சுன்னா அது ஆல்ஃபா தலைசீமியாப்பா. பீட்டா குளோபுலினை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜீன் மியூட்டேஷன் ஆர் டெலிட் ஆயிடுச்சுன்னா அது பீட்டா குளோபுலின், பீட்டா குளோபுலின் தலைசீமியா, அதாவது சிம்பிளா ஆல்ஃபா தலைசீமியா பீட்டா தலைசீமியான்னு சொல்லுவாங்க. அந்த குளோபு அந்த ஹீமோகுளோபின் எந்த செயின் அஃபெக்ட் ஆகுது? நமக்கு தெரியும் ஹியூமன் ஹீமோகுளோபின் ஃபோர் பாலிபெப்டைட் செயின், டூ ஆல்ஃபா செயின் டூ பீட்டா செயின். இட் ஃபார்ம் அப்னார்மல் ஹீமோகுளோபின் அண்ட் காசஸ் அனிமியா, அனிமியான ரத்த சோகை. ஸோ தலைசீமியா இஸ் என்னது குவான்டிடேட்டிவ் ப்ராப்ளம், சிந்தசிஸ் ஆஃப் ஃபியூ குளோபுலின் மாலிகுல். அப்போ குவான்டிட்டின் அளவு, ஓகேங்களா. சிக்கிள் செல் அனிமியா இஸ் குவாலிட்டேட்டிவ், குவாலிட்டேட்டிவ்னா தரம், சிந்தசிஸ் ஆஃப் இன்கரெக்ட்லி ஃபங்க்ஷனிங் குளோபுலின், ப்ராப்பராக அந்த குளோபுலின் வந்து சிந்தசிஸ் ஆகலை எதில், சிக்கிள் செல் அனிமியாவில். தலைசீமை வந்து பார்த்தோன்னா குவான்டிடேட்டிவ், நோட் பண்ணிங்க, குவான்டிட்டியா குவாலிட்டியா, குவாலிட்டிங்கிறது ப்ரோட்டீனில் உள்ள அந்த குளோபின்ல உள்ள நேச்சர், அது சிக்கிள் செல் அனிமியா. நம்பர்ஸ் வந்து குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைசீமியா அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க, இது ஒரு ஒன் மார்க். ஓகே, ஸோ தலைசீமியா எப்படி கேரிங் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ பேசுகிற அந்த எந்த செயின் அஃபெக்டடு, தலைசீமியா வந்து டூ டைப்ஸ், ஒன்று ஆல்ஃபா தலைசீமியா, அனதர் ஒன்று சின்னது பீட்டா தலைசீமியா. ஸோ ஆல்ஃபா தலைசீமியா ஹியர் ப்ரொடக்ஷன் ஆஃப் என்னது ஆல்ஃபா குளோபுலின் செயின் இஸ் அஃபெக்டட், ஆல்ஃபா குளோபுலின் செயின் வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு. இது கண்ட்ரோல்டு பை த டூ க்ளோஸ்லி லிங்க்டு ஜீன், என்ன ஜீனு ஹச்பி ஏ ஒன், அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹச்பி ஏ டூ, ஏன்னா ரெண்டு செயின் இருக்கு இல்லையா, ஓகேங்களா, டூ க்ளோஸ்லி லிங்க்டு ஜீன். ஆன் குரோமோசோம் நம்பர் பாருங்க 16, இது ரொம்ப முக்கியம், ஒன் மார்க்கு அந்த பேரண்ட்ல. மியூட்டேஷன் ஆர் டெலிஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஆஃப் த ஃபோர் ஜீன் காசஸ் த டிசீஸ், நோயை காஸ் பண்ணிடுது. The more gene affected, the less alpha-globulin molecule produced. Gene affect ஆகும் பொழுது உங்களுக்கு ஆல்ஃபா குளோபுலின் மாலிகுல் வந்து கம்மியாக தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ கவனிங்க, ஹோமோலோகோஸ் குரோமோசோமில் ஹச்பிஏ ஒன் ஹச்பிஏ டூ, இது ஆல்ஃபா செயின், பீட்டா செயினை கண்ட்ரோல் பண்ணுகிறது ஹச்பிஏ ஒன் ஹச்பிஏ டூ, இதை கொடுத்துருக்காங்க, இது குரோமோசோம் நம்பர் 6. ஸோ ஹீமோகுளோபின் நார்மலாக இருக்கும் பொழுது எப்படி இருக்குது அதோட நேச்சர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த செயின் அஃபெக்ட் ஆகும் பொழுது உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது. இப்போ பீட்டா தலசீமியா பாருங்கள், பீட்டா தலசீமியா பீட்டா குளோபுலின் செயின் வந்து அஃபெக்ட் ஆகுது. இது எத்தனாவது குரோமோசோம், குரோமோசோம் முக்கியம்ப்பா, அது 16, இது வந்து 11, 11th குரோமோசோமும் பீட்டா செயினை வந்து கண்ட்ரோல் பண்ணுது.
ஓகே இந்த மியூட்டேஷன் அந்த அந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம்ல அது வந்து நார்மலாக இருக்கும்போது ஹச்சிபிபி ஹச்சிபிபி இது குரோமோசோம்ல 11 அந்த இதில் அஃபெக்ட் ஆகும் பொழுது உங்களுக்கு டிசீஸை காஸ் பண்ணிடுது. ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா மென்டலியன் டிசார்டர். மென்டலியன் டிசார்டருங்கிறது இன்டெரக்ட்லி யூ நோ தட் ஜீனில் வரக்கூடிய ப்ராப்ளம், இங்கே குரோமோசோமில் வரக்கூடிய ப்ராப்ளம் தான் குரோமோசோமல் டிசார்டர். ஸோ குரோமோசோமல் டிசார்டரில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், த டிசார்டர் காஸ்ட் டியூ டு ஆப்சன்ஸ், ஆப்சன்ஸ் தான் இல்லை 46 குரோமோசோமில் ஒன்று இல்லை 45, எக்ஸஸ் 46 47 இருக்குது, ஆர் அப்னார்மல் அரேஞ்ச்மெண்ட், 46 குரோமோசோமும் ப்ராப்பராக அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கணும், அதில் டெலிஷன் அடிஷன் நான் டிஸ்ஜங்ஷன் இதெல்லாம் இருந்ததுன்னா அது அப்னார்மல் ஆஃப் ஒன் ஆர் மோர் குரோமோசோம் நடக்குது. இப்போ குரோமோசோமல் டிசார்டரில் நம்ம டூ கேட்டகரியாக பிரிக்கிறோம், ஒன்று அனியூப்ளாய்டி இன்னொன்று பிளாய்டி. ஸோ வாட் இஸ் அனியூப்ளாய்டி வாட் இஸ் பிளாய்டி அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அனியூப்ளாய்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் த கெயின் ஆர் என்னது லாசஸ் ஆஃப் குரோமோசோம். ஒரு குரோமோசோம் அடிஷ்னலாக இருந்தாலும் சரி ஒரு குரோமோசோம் லாஸ் ஆனாலும் சரி டியூ டு ஃபெயிலியர் ஆஃப் த செக்ரிகேஷன் ஆஃப் த குரோமாட்டிட் டியூரிங் த செல் டிவிஷன். நல்லா தெரிஞ்சுங்க, செல் டிவைட் ஆகும் பொழுது அந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம் ஹேப்ளாய்டாக டிவைட் ஆகணும். அது செல்லு அதை பிரிக்கிறது யார், ஸ்பிண்டில் ஃபைபர். அந்த ஸ்பிண்டில் ஃபைபர் எப்படி பிரியும் அப்படின்னா சென்ட்ரலில் இருக்கக்கூடிய சென்ட்ரோமியரில் ஒரு பார்ட் இருக்கும், அதான் கைநட்டக்கோர். இந்த கைநட்டக்கோரில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து அட்டாச் ஆகி இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம் பிரிக்கும்பா. பட் இது வந்து செல் டிவிஷனாக்க சரியாக பிரியாமல் டிப்ளாய்டு நேச்சர்லேயே வந்துடுது. ஸோ கவனிங்க, இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கண்டிஷனில் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு என் ப்ளஸ் ஒன் நார்மலை விட ஒன்று அதிகமாக இருக்குது, என் மைனஸ் ஒன் நார்மலை விட ஒன்று மைனஸ் ஆகிருக்கு, ஒரு இதை காணும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என் என்ன நார்மல் இது நார்மல். அப்போ செல் டிவைட் ஆகும்பொழுது உங்களுக்கு என்ன கேட்டகரி ஆகுது, ஸோ நார்மல் பிளாய்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஹோமோலோகோஸ் குரோமோசோம் டிப்ளாய்டுங்கிறதுனால ஒவ்வொரு இதுலேயும் நம்மளுக்கு ரெண்டு ரெண்டு குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். பட் அனிப்ளாய்டி அப்படிங்கும் பொழுது கவனிங்க, இது ட்ரைசோமி தான் ரொம்ப முக்கியம், நமக்கு அடிக்கடி கேட்பாங்க. 21வது குரோமோசோமில் ரெண்டு குரோமோசோமுக்கு பதிலாக எத்தனை குரோமோசோம் இருக்குது, 3 குரோமோசோம் இருக்குது. அதே போல் டெட்ராசோமி அப்படிங்கிறது 3 குரோமோசோம் 2 குரோமோசோம் பதிலாக 4 டெட்ரானா 4 டபுள் என்னது டபுள்இ டெட்ராசோமி அப்படிங்கிறது 2க்கு பதிலாக 8. ஸோ இதுதான் ஆடிங் ஆர் லாஸ்டிங். மேலே உள்ளது பாருங்க நல்லி சோமிக், 21வது குரோமோசோமில் குரோமோசோமே இல்லை. இந்த இடத்துல பாருங்க மோனோசோமிக்குன்னா 2க்கு பதில் ஒரே ஒரு குரோமோசோம் இருக்கு, புரியுதா? அப்போ கெய்னிங் ஆர் லாஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அனிப்ளாய்டி, கெய்னிங் அண்ட் லாஸ் ஆஃப் குரோமோசோம் அனிப்ளாய்டி. ஸோ அனிப்ளாய்டில் என்னென்ன கேட்டகரி இருக்குது, இதை ஒன் மார்க்ல கேட்பாங்கப்பா, அதை நோட் பண்ணிங்க. நல்லி சோமி 2n-1 2, அதாவது டிப்ளாய்டு குரோமோசோமில் 2 இல்லை, ஆக்சுவலி அந்த 21வது குரோமோசோமில் உங்களுக்கு 2 குரோமோசோம் இருக்கணும், அங்கே இல்லை. எ குரோமோசோம் பேர் லாஸ்ட் ஃப்ரம் த டிப்ளாய்டு செட் இல்லை, தட் இஸ் கால்டு நல்லினா ஆப்சன்ஸ். மோனோசோமின்னு பாருங்கள் 2 குரோமோசோம் இருக்க வேண்டிய இடத்துல 1 குரோமோசோம் இல்லை, அப்போ குரோமோசோம் இஸ் லாஸ்ட் ஃப்ரம் டிப்ளாய்டு செட், அப்போ ஒரே ஒரு குரோமோசோம் மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கும், இதில் வந்து 0. அடுத்தது ட்ரைசோமி அப்படின்னா நார்மலாக 2 குரோமோசோம் தான் இருக்கணும், அங்கே எத்தனை குரோமோசோம் இருக்குன்னா 3. ஏ குரோமோசோம் இஸ் ஆடேடு இந்த டிப்ளாய்டு செல், டிப்ளாய்டு செட் தான் ஆல்ரெடி 2 இருக்குது ப்ளஸ் 1 ஆட் ஆகிடுது. ஏன் ஆட் ஆகிடுது, செல் டிவைட் ஆகும்பொழுது மியாசிஸில் செல் பிரியும் பொழுது குரோமோசோம் பிரியும் பொழுது சரியாக பிரியாமல் அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய்டு செட்டாக இருக்கும், ஒரு ஹேப்ளாய்டு செட் ஆஃப் மேலோட பேரிங் ஆகும்பொழுது ட்ரிப்ளாய்டியாக வந்துடுது. டெட்ராசோமி அப்படிங்கிறது மேல் கேமிட்ல வந்து டிப்ளாய்டு கண்டிஷனில் இருக்குது, ஃபீமேல் கேமிட்லேயும் வந்து பார்த்தோன்னா அந்த குரோமோசோம் டிப்ளாய்டு கண்டிஷனில் இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, ஆடு டிப்ளாய்டு செட் ஆல்ரெடி 2n+2n வந்து ஆட் ஆகும்பொழுது தட் இஸ் கால்டு டெட்ராப்ளாய்டி அப்படிங்கிறத இந்த டயக்ராம் வழியாக நமக்கு சொல்லியிருக்காங்க. இதை கொஞ்சம் டயக்ராமாக மென்ஷன் பண்ணுங்க. ஓகே நெக்ஸ்ட்டு பாலிப்ளாய்டி, அதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தோன்னா யூப்ளாய்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இட் இஸ் இன்க்ரீஸ் இன் த ஹோல் செட் ஆஃப் குரோமோசோம் டியூ டு ஃபெயிலியர் ஆஃப் த சைட்டோகைனசிஸ். சைட்டோனா செல்லு, கைனசிஸ்னா செப்பரேஷன். ஹோல் செட் ஆஃப் குரோமோசோம் நம்ம அங்கே ஒன்று தான், 1 2 தான் பார்த்துருப்போம், இங்கே ஹோல் செட்டு.
ஓகேங்களா, ஆஃப்டர் டீலோஃபேஸ் ஸ்டேஜ் ஆஃப் த, ஏன்னா டீலோஃபேஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் த என்ன அது செல்ஸுங்கிறது நடக்கும். திஸ் இஸ் வெரி ரேர் இன் ஹியூமன் பட் ஆஃபன் சீன் இன் த பிளான்ட்ஸ். இந்த பிளான்ட்ஸில் அதிகமாக நடக்குது, இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணீங்க. ஓகே, இது பேரண்ட் ஸ்பீசிஸு, 2n=6, அதாவது டிப்ளாய்டு கண்டிஷன் இருக்கும்பொழுது மியாட்டிக் எரர் ஆகுது, எரர் ஆகும்பொழுது அன்ரெடியூஸ்டு கேமிஸாக இருக்குது, அப்படியே இருக்குது. இதோட போய் பேரிங் ஆகும்பொழுது உங்களுக்கு ஃபோரன் நேச்சரில் வந்துடுது, ஃபோரன் வந்து டெட்ராப்ளாய்டியாக மாறிடுது. அப்போ ஹோல் செட் ஆஃப் குரோமோசோம்ஸே வந்துடுது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேப்ளாய்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய்டு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னது ட்ரிப்ளாய்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா டெட்ராப்ளாய்டு, ப்ளாய்டி அப்படின்னா யூப்ளாய்டு. ஹோல் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா டபுளிங் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஹோல் செட் ஆஃப் குரோமோசோம் டபுளிங். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க டவுன் சிண்ட்ரோம். ஸோ வாட் டி மீன் டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னா இட் இஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அடிஷ்னல் காப்பி ஆஃப் குரோமோசோம் நம்பர் 21, அதான் ட்ரைசோமி. 21வது குரோமோசோமில் ரெண்டு குரோமோசோம் பதிலாக 3 குரோமோசோம் இருக்கு. ஸோ ஜெனட்டிக் கான்ஸ்டியூஷன் வந்து பாருங்க 45 ஆட்டோசோம்ஸ், ஆக்சுவலி 44 தான் இருக்கணும் ஆட்டோசோம்ஸ், இங்கே 45 இருக்கு. எக்ஸு எக்ஸு ஆர் 45 ஆட்டோசோம் எக்ஸு ஒய், எக்ஸு எக்ஸ்னா ஃபீமேல், எக்ஸு ஒய்னா மேல், டவுன் சிண்ட்ரோம். டோட்டலி உங்களுக்கு 47 குரோமோசோம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பட் இது எத்தனாவது குரோமோசோம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டவுன் சிண்ட்ரோம்க்கு இன்னொரு பேர் மங்கோலியன் மங்கோலிசம் சொல்லுவாங்க, மங்கோலிசம். ஸோ இந்த இந்த இதோடைய உங்களுக்கு சிம்டம்ஸ் என்னென்னு பாருங்களேன். ஓகே, ஷார்ட் ஸ்ட்ரேச்சர், பாடி ரொம்ப குட்டமாக இருக்கும், ஸ்மால் ரவுண்டட் ஹெட், சின்னதாக தலை இருக்கும், ப்ராட் ஃப்ளாட் ஃபேஸ், ஃபேஸ் வந்து தட்டையாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபர்ரோடு பிக் டங்க், ஃபர்ரோடு அப்படின்னா நடுப்புற பள்ளம் இருக்குது பாருங்க நாக்கில், ஃபர்ரோடுனா பள்ளம். ஓகே, நாக்கில் வந்து பள்ளம் இருக்குது. அண்டு பார்ஷியலி ஓப்பன் மவுத், எப்போதும் ஆன்னு திறந்துக்கிட்டே இருப்பாங்க. இது இந்த பேஷண்ட்டுக்கான சிம்டம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஷார்ட் ஸ்டச்சர்டு வித் ஸ்மால் ரவுண்டு, இதுதான் பார்த்தாச்சு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க வித் கேரக்டரிஸ்டிக்ஸ் பாம், என்ன கொடுத்துருக்காங்க ப்ராட் பால்ம், கை வந்து நல்லா அக்கண்டு இருக்கும், கேரக்டரிஸ்டிக் தான் பாம். என்னது சிமியன் க்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க, சிமியன் க்ரீஸ், கவனிங்க, இதுதான் அந்த கேட்டகரிஸ் தான் கொடுத்துருக்காங்க, சிமியன் க்ரீஸ். ஓகே, ப்ராடு. ஸோ மெனி லோப்ஸ் ஆன் என்னது ஃபிங்கர் டிப்ஸ், ஃபிங்கர் டிப்ஸ் லோப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா குமிழ் மாதிரி இருக்கும் லோப்ஸ். ஓகேங்களா, டவுன் சிண்ட்ரோம் பேஷண்ட்டுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும் லோப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ரிட்டார்டு ஃபிசிக்கல் அண்ட் என்னது சைக்கோமோட்டார் அண்ட் மென்டல் டெவலப்மெண்ட், மூளை வளர்ச்சியெல்லாம் கம்மியாக இருக்கும், உடல் வளர்ச்சியும் கம்மியாக இருக்கும். கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ், கன்ஜெனிட்டல் அப்படிங்கிறது இதய சம்பந்த இல்லை இதய கோளாறுகள் எங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ இதே கொடுத்துருக்காங்க பாருங்க, கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸு, அதோடைய இது கேப் பிட்வீன் என்னது ஃபஸ்ட்டு அண்டு செகண்ட் டோஸ்க்கு இடையில பெருசாக கால் விரல், சிமியன் சீஸ் அப்படிங்கிறது அந்த லைனிங் வந்து பாருங்கள் எப்படி எங்கேருந்து போகுது, பர்ஃபெக்டாக டைரெக்டாக இந்த ரேகையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ளாட் ஃபேசியல் ப்ரோபு, இதெல்லாம் அதோடைய சிம்டம்ஸ். அடுத்த டிசீஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளைன் ஃபில்டர் சிம்டம். ஸோ வாட் யூ மீன் பை கிளைன் ஃபில்டர், இட் இஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அடிஷ்னல் காப்பி ஆஃப் எக்ஸ் குரோமோசோம் இன் மேல், ஆல்ரெடி மேலில் எக்ஸ் ஒய் இருக்கும், இங்கே அடிஷ்னலாக ஒரு எக்ஸ் குரோமோசோம் சேருது. எக்ஸுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஃபீமேலுக்கான குரோமோசோம்ஸ். ஸோ ஜெனட்டிக் கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோசோம் கரெக்டாக தான் இருக்கு, ஆட்டோசோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கு. பட் இங்கே என்ன அடிஷ்னல் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் குரோமோசோம் அடிஷ்னல் ஆகுது. ஸோ டோட்டலி எத்தனை குரோமோசோம் இருக்குது, 47 குரோமோசோம்ஸ் இருக்குது. ஸோ அப்நார்மல் என்ன அது கிளைன் ஃபில்டர் சிண்ட்ரோம், இங்கே வந்து ஸ்டெரைல், ஸ்டெரைல்னா மலட்டுத்தன்மையோடு இருப்பாங்க, இது நார்மல் ஹியூமன் பீயிங். ஓகேங்களா, ஒரு எக்ஸ் குரோமோசோம் அடிஷ்னல் ஆகுது. ஸோ லெஸ் பாடி ஹேர், அப்புறம் அது பிரீஸ்ட் என்லார்ஜ்மெண்ட், மேலாக இருப்பாங்க பட் அவங்களுக்கு வந்து எக்ஸ் குரோமோசோம் அதிகமாக இருக்கிறதுனால பிரீஸ்ட் டெவலப்மெண்ட் அங்கிட்ட இருக்கும். ஸோ ஸோ நெக்ஸ்ட் அந்த கிளைன் ஃபில்டர் சிண்ட்ரோமோட நம்ம ஓவரால் பார்க்கலாம். ஸோ ஓவரால் மஸ்குலைன் டெவலப்மெண்ட், நல்ல மசில்ஸ் டெவலப் ஆகிருக்கும். ஹவவர் ஃபெமைன் டெவலப்மெண்ட் அண்ட் என்ன அது பிரீஸ்ட், ஃபீமேலுக்கான பிரீஸ்ட் டெவலப்மெண்ட்ங்கிறது இருக்கும், அதுக்கு பேர் தான் கைனகோமாஸ்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்சோ எக்ஸ்பிரஸ்டு கைனகோமாஸ்டியா அப்படிங்கிறது ஒரே உயிரிலே டூ செக்ஸோடைய கேரக்டர்ஸ் இருக்கும். இவங்க ஸ்டெரைல் மலட்டுத்தன்மை, மென்டலி ரிட்டார்டு, ரிட்டார்டுனா மூளை வளர்ச்சி குன்றியவர்கள். ஓகே, அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டர்னல் சிண்ட்ரோம். ஸோ வாட் இஸ் டர்னல் சிண்ட்ரோம், இட் இஸ் த ஆப்சன்ஸ் ஆஃப் என்னது ஒன் எக்ஸ் குரோமோசோம் இன் த ஃபீமேல், ஃபீமேலில் வந்து பார்த்தா ரெண்டு எக்ஸ் குரோமோசோம் இருக்கும்ல, இந்த ஒரு ஒரு எக்ஸ் குரோமோசோம் வந்து பார்த்தா ஆப்சன்ட் ஆகிடுது. ஸோ இது ஜெனட்டிக் கான்ஸ்டியூஷன் என்ன வருது, 44 ஆட்டோசோம்
ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்குது. டோட்டலி அவங்களுக்கு 45 குரோமோசோம். நம்பர் ரொம்ப முக்கியம். டேர்னர் டேர்னிங் ஆகும்பொழுது ஒரு குரோமோசோம் காணா போயிட்டு, டேர்னர் அப்படிங்கிறத மைண்டில் வைங்க. ஸோ நார்மலுக்கு எக்ஸ் எக்ஸ், நார்மல் டெவலப்மெண்ட்டில் இருப்பாங்க. அப்நார்மலில் ஒரு எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த குரோமோசோமில் 44 ஆட்டோசோம், ஒரு எக்ஸ் குரோமோசோம் அப்படிங்கிறத மைண்டில் வைங்க. ஸோ டேர்னர் சிண்ட்ரோமான ஃபியூச்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஸ்டெரைல் மலட்டுத்தன்மையோடு இருப்பாங்க. ஓவரியா ருடிமெண்டரி, ருடிமெண்ட்ரினா வளர்ச்சி குன்றி இருக்கும் அவங்களுக்கு. லேக் ஆஃப் அதர் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ், பிரீஸ்ட் டெவலப்மெண்ட், மென்சுரேஷன் சைக்கிள் எதுவுமே இருக்காது, புள்ளமாக இருப்பாங்க. இவங்களும் மென்டலி ரிட்டார்டட், மூளை வளர்ச்சி குன்றி பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இதோட நம்ம என்ன முடிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த லெசன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டாபிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பிரின்சிபல்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அண்ட் வேரியேஷன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.